சாய்ராம் சாய் சங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் பாபாவின் காக்கட ஆர்த்தியில் முழுக்க முழுக்க இந்த எபிசோட் ஆரம்பிக்கும் போது காக்கட ஒவ்வொரு பாடல் உங்களுக்கு பிடிக்கணும் அதோட அர்த்தங்கள் நான் தெளிவாக சொல்லணும் இதெல்லாம் எனக்கும் மனசில் ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருந்தது ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலே ஒரே ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக பாபா நம்மளுடைய ஆசைகளுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருப்பார் நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பாக அவருடைய ஆசீர்வாதம் இருக்கு அப்படின்ற பரிபூர்ணமான ஒரு நம்பிக்கை இருந்தது அந்த தான் இந்த காக்கடார்த்தி எபிசோட் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சோம் இன்னைக்கு அந்த காக்கடார்த்தி எபிசோட் முடிய போறது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஒரு பிரமிப்பாக இருக்கு ஏன்னா எவ்வளவோ சந்துக்கள் இந்த பாடல் எழுதும் பொழுது எவ்வளவு அழகான ஒரு அர்த்தங்கள் எவ்வளவு பக்தியோடு எழுதியிருக்காங்க அப்படின்னு இந்த சந்துக்கள் இந்த கிருஷ்ணராவ் ஜோகீஸ்வர் பீஷ்ம தாசகன் மகராஜ் இவங்க எல்லாம் நம்மளுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்காங்க உண்மையாக இந்த ஆர்த்தி பாடலுக்கு நீங்க எல்லாரும் அற்புதமான ஒரு ஆதரவு கொடுத்துருக்கீங்க உங்களுடைய ஆதரவுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு பாபாவோடைய காக்கடார்த்தியில் இடம்பெற்ற கடைசி பாடல் இந்த பாடலை எழுதினது ஸ்ரீ கிருஷ்ணராவ் ஜோகேஸ்வர் பீஷ்ம ரொம்ப ஒரு அழகான ஒரு பாடல் இந்த பாடல் எப்படி இருக்கும் அப்படிங்கறத கேட்கலாம் ஸ்ரீ சத் பாபா சாயி ஹோ ஸ்ரீ சத் இப்போ இந்த பாடல் ஆரம்பிச்ச அந்த லைனை பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகா எழுதியிருக்கார் ஸ்ரீ சத்குரு பாபா சாயி ஹோ ஸ்ரீ சத்குரு பாபா சாயி அப்படின்னு எழுதியிருக்கார் முதல்ல ஆரம்பிச்சிருக்கார் பாபாவை இடத்துல சத்குரு அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கார் அப்ப சொல்றார் சத்குரு பாபாவை சொல்றார் பாபா சத்குருவான நீங்கள் மறுபடியும் பாபா சத்குருவான நீங்கள் துஜ வாஞ்சுனியாஸ்ரய நாகி பூதலி அப்படின்னு சொல்றார் மறுபடியும் அதே வரி இந்த இடத்துல என்ன சொல்றார் அப்படின்னா துஜ வாஞ்சுனியாஸ்ரய நீங்கள் இல்ல பாபா அப்படின்னு ஒருத்தர் இல்ல அப்படின்னா இந்த உலகத்துல இந்த பூலோகத்துல எனக்கு ஒரு அடைக்கலம்னு யாருமே கிடையாது இஃப் பாபா இஸ் நாட் ஐ டு நாட் ஹாவ் எனி ரிஃப்யூஜ் இன் திஸ் வேர்ல்டு எனக்கு அப்படின்னு ஒரு அடைக்கலம் யாருமே கிடையாது அப்படின்னு எழுதியிருக்காரு அப்போ எவ்வளவு பாபா மேல ஒரு அன்பு நம்பிக்கை பக்தி இருந்திருக்கணும் கிருஷ்ணராவ் ஜோகீஸ்வர் பீஷ்மக மறுபடி மறுபடியும் சொல்றார் சத்குரு பாபா நீங்கள் இல்ல அப்படின்னா எனக்கு இந்த உலகத்தில் அடைக்கலம் அப்படின்னு எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் இந்த முதல் இரண்டு வரிகளில் சொல்லியிருக்கார் அடுத்த பேரகிராப்ல சொல்லியிருக்கா மீப்பிப்பி மந்த ஹோ மறுபடியும் அது ரெண்டு தடவை சொல்லியிருக்கார் அதாவது நீ அப்படின்னா நான் அவரை சொல்லிக்கிறார் நான் பாவம் இதுலயே உங்களுக்கு புரியும் நான் பாவம் பண்ண ஒருத்தன் நான் அறியாமை அப்படின்னு நிறைந்த ஒருத்தன் அதே மாதிரி பா டி மந்த புத்தியா எனக்கு அப்படின்னு சொல்றார் மூணு விஷயம் அதாவது ஐ எம் சின்னர் ஐ எம் இக்னோரண்ட் அண்ட் ஐ ஆல்சோ ஹாவ் டல் விட்ஸ் அதாவது மந்த புத்தி இருக்கிற ஒருத்தருக்கு இவ்வளவு அழகா ஒரு பாடல் எழுத முடியுமா அப்படின்னா முடியாது இவ்வளவு பாவம் பண்ண ஒருத்தருக்கு பாபாவை பத்தி ஒரு பாடல் எழுத முடியுமா அப்படின்னா முடியாது இவ்வளவு அறியாமை அப்படின்னு நிறைந்த ஒருத்தருக்கு இந்த மாதிரி அழகான வரிகள் எழுத முடியுமா முடியாது ஆனாலும் பக்திமான் அப்படின்ற ஒருத்தருக்கு எடுத்துக்காட்டு கிருஷ்ணராவ் ஜோகேஸ்வர் பீஷ்ம அந்த பக்தி அப்படின்னு ஒரு விஷயம் நிறைந்திருக்கும் போது அடக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும் அடக்கமே இல்லாம எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிறவங்களுக்கு பக்தின்னு முழுக்க இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது அப்ப அவர் சொல்றார் பாவா நான் அவ்வளவு பாவம் பண்ண ஒருத்தன் அறியாமையால சூழப்பட்டிருக்கேன் அதே மாதிரி மந்த புத்தி எனக்கு புத்தி அப்படின்ற ஒரு விஷயம் இல்லவே இல்லை அப்படின்னு இந்த முதல் வரியில சொல்லியிருக்கார் அடுத்த வரியில தாரனே மலா குருநாத்தா ஜடுகரி அப்படின்னு சொல்லியிருக்கார் அதாவது மறுபடியும் அடுத்த வரியில முதல் வரியில என்ன சொல்றாரோ அதே தான் அடுத்த வரியில தாரனே மலா குருநாத்தா ஜடுக்கரி மறுபடியும் அடுத்த வரியில சொல்லும்போது குருநாதா பதில் சாயிநாதா ஜடகரி அப்படின்னு சொல்லியிருக்கார் அதாவது என்ன இப்போ வந்து நான் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டார் உடனடியாக தாரனே மலா குருநாதா உடனே ஒரு வித்தவுட் டிலே அப்படின்னு சொல்ற எந்த விதமான தாமதமும் இல்லாம உடனடியாக என்னை காப்பாற்றுங்கள் பாபா முதல்ல சொல்றார் குருநாதா பாபா வந்து குருநாதா அப்படின்னு சொல்றார் அடுத்த வரியில சாயிநாதா அப்படின்னு சொல்றார் இதுல சிந்திச்சு பார்த்தோன்னு ஒரு விஷயம் இருக்கு சாயி அப்படின்னா உங்க எல்லாருக்கும் தெரியும் நான் அடிக்கடி சொல்லுவேன் ச ஆயி அப்படின்னு சொல்லுவோம் சாயி பாபா அப்படிங்கும்பொழுது ஒரு நல்ல அம்மா அப்பா அப்படின்ற ஒரு விஷயம் அடக்கம் இந்த முதல் வரியில குருநாதா ஜடுக்கரி அப்போ மாதா பிதா குரு இந்த மூணு பேரையும் சொல்லி இந்த மூணு பேருக்கிட்டையும் சொல்ற மாதிரி அந்த தெய்வம் கிட்ட சொல்லிட்டார் யாரு கிட்ட பாபா கிட்ட உடனடியாக எந்த விதமான ஒரு தாமதமும் இல்லாம வித்தவுட் எனி டிலே என்ன நீங்கள்தான் பாபா காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டார் அடுத்த வரியில சொல்றார் மறுபடியும் தூ சாந்தி மேருஹோ மேரு அப்படிங்கிறது மலை அவர் என்ன சொல்றார் தூ சாந்தி அப்படின்னா பீஸ் அதாவது ஒரு நிம்மதி ஒரு மன அமைதி அப்படின்னு சொல்லும் இல்லையா அவர் சொல்றார் பாபா கிட்ட பாபா மேருமலைன்றது ஹையஸ்ட் ஆஃப் தி மவுண்டன்ஸ் மலைகள்லயே இருக்கிற உயர்ந்த மலை மேருமலை அவர் சொல்றார் நீங்கள் மேருமலை மாதிரி எந்த மலை அப்படின்னா எங்க எல்லாரையும் மன்னிக்க கூடிய ஒரு மலை யூ ஆர் அ மவுண்டன் ஆஃப்னஸ் யூ அவர் ஆஃப் பீஸ் அப்படின்னு சொல்றார் அவர்கிட்ட போயிட்டோன்னா போறோம் நம்மளை மன்னிக்கிற குணம் நிச்சயமாக பாபாக்கு இருக்கு அதுதான் முதல்ல சொல்லிட்டார் நான் பாவம் பண்ணியிருக்கேன் அப்போ நீங்கள் தான் மன்னிக்கணும் பாபா அப்படின்னு ரொம்ப அழகாக கொடுத்துட்டார் அப்போ யூ ஆர் தி ஹையஸ்ட் மவுண்டன் ஆஃப் பீஸ் அண்ட் ஃபர்கிவ்னஸ் அடுத்த வரியில் சொல்கிறார் துமி பவார்ன வேச்சே தாரௌ குருவரா மறுபடியும் சொல்லிட்டார் துமி பவார்ன வீச்சே தாரு குருவரா அப்போ இந்த இடத்துல பாபாவை போட் மாதிரி சொல்லிட்டார் அவர் ஒரு நம்ம இந்த சம்சார கடலில் வந்து சிக்கி தவிச்சுன்னு இருக்கோம் பாபா கிட்ட சொல்கிறார் நீங்கள் வந்து ஒரு படகு மாதிரி எப்படி அந்த எந்த படகுன்னா அந்த படகுல உட்கார்ந்துட்டோம் அப்படின்னா அந்த சம்சார கடலை கடந்து போக நம்மளுக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு படகு தான் பாபா அப்போ யூ ஆர் த போட் ஹூ கேன் டேக் அக்ராஸ் திஸ் கேன்ட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் நம்ம இந்த உலகத்துல பல விஷயங்களால கஷ்டப்படுறோம் மாயை அறியாமை ஆசை பொறாமை அகங்காரம் இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயம் நம்மளை சூழ்ந்திருக்கு அப்போ பாபா கிட்ட என்ன சொல்றார் இந்த படகுல உட்கார்ந்துட்டோன்னா கண்டிப்பாக இந்த படகு நம்மள எங்கேயும் நடுவில் முழுகவே மாட்டோம் இந்த சம்சார வாழ்க்கையிலேருந்து கடத்தி நம்மள வந்து கண்டிப்பாக ஆன்மீக ரீதியான பாதையில நம்மளுக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு படகு நம்ம நம்பி ஏறலாம் அதுதான் பாபா அப்படின்னு சொல்றார் கடைசியில சொல்றார் குருவரா ம ஜிபாமி தரித்தலவ லாஹி அப்படின்னு சொல்றார் உடனே குருவரா அப்படின்னு சொல்றார் இந்த இடத்துல உடனே அதாவது இன்ஸ்டண்டா கேட்கிறார் பாபா கிட்ட பாபா எந்த விதமான ஒரு தாமதமும் இல்லாம இந்த பாவிக்கு ஒரு மோட்சம் கொடுத்துரு பாபா எனக்கு ஒரு அடைக்கலம் நீங்க தான் ப்ளீஸ் டு கிராண்ட் மீ தி சால்வேஷன் பிகாஸ் ஐ எம் அ சின்னர் நான் பாவம் பண்ணவேன் அதனால எனக்கு ஒரு மோக்ஷத்தை கொடுங்கள் பாபா அடுத்த மீ புடத்தோ பவபய தோஹி உத்தரா அந்த கடல்ல முழுகின்றிருக்கார் அந்த கடல் என்ன கடல் அப்படின்னா இந்த மாதிரி ஆங்ஸைட்டிஸ் நம்ம எல்லாருக்கும் மனசுல எக்கச்சக்க குழப்பங்கள் சந்தேகங்கள் மனசுல பயங்கள் இதெல்லாம் எல்லாருக்கும் அந்த மாதிரியான கடல்ல நான் முழுக போறேன் ஐ எம் கோயிங் டு ட்ரௌன் ஐ எம் ட்ரௌனிங் அப்படின்னு சொல்ல நான் முழுகின்னு பாபா முழுகின்றிருக்கிற ஒருத்தர் என்ன கேட்பான் பாபா காப்பாத்து அப்படின்னு அந்த மாதிரி சொல்றார் பாபா ஐ எம் சாரோஸ் டிப்ரெஷன் எல்லாமே எல்லா கஷ்டங்களில் முழுகின்னு அந்த கடல்ல அந்த சம்சார கடல்லேருந்து உடனடியாக நீங்கள் தான் பாபா என்னை காப்பாற்றணும் அப்படின்னு எல்லாத்தையும் பாபா கிட்ட விட்டுட்டார் இந்த காக்கடார்த்தியோட கடைசி பாடல்ல மறுபடியும் போறார் ஸ்ரீ சத்குரு பாபா சாயி ஹோ ஸ்ரீ சத்குரு பாபா சாயி மறுபடியும் அந்த முதல் பராகிராஃப் பாடுறார் கடைசியில எழுதியிருக்கார் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மஹராஜ் கி ஜெய் சச்சிதானந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை சத் சித் ஆனந்த் அப்படின்றத மூணு வார்த்தைகள் சேர்ந்து தான் சச்சிதானந்தம் அப்படின்னு சொல்றோம் இந்த கடைசி ஆர்த்தி ஒரு இமோஷனலான ஒரு ஆர்த்தி பாபா கிட்ட சொல்றார் நம்ம பாடும் பொழுது நம்மளும் சொல்றோம் நம்ம நிறைய தெரிஞ்சோ தெரியாமலோ பல பாவங்கள் எல்லாருமே பண்ணியிருப்போம் அந்த பாவங்கள் அந்த அறியாமை அப்படின்ற விஷயம் நம்மளுக்கும் இருக்கு அந்த மந்த புத்தி அப்படின்னு நம்மளுக்கும் இருக்கு இது எல்லாத்திலிருந்தும் பாபா நிச்சயமாக நம்மளுக்கும் மோட்சம் கொடுக்க வேண்டும் பாபா நம்மளுடைய பாவங்கள் எல்லாமே கரைக்க வேண்டும் நம்ம ஏதாவது பாவம் பண்ணியிருந்தா இந்த நொடி பாபாவோட கால சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி இனிமேல் வாழ்க்கையில் இந்த பாவமோ இந்த தவறான செயல்களோ பண்ண மாட்டோம் என்று எடுப்போம் நிச்சயமாக பாபா நம்ம கூடயும் இருப்பார் இத கிருஷ்ணராவ் அன்னைக்கு எழுதியிருக்கார் எழுதியிருக்கார் இந்த ஆர்த்தி பாடல் முழுக்க முழுக்க பாபாக்கு சமர்ப்பிப்போம் நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனைக்கும் பாபா பதில் கொடுப்பார் நிறைய பக்தர்கள் காக்கட ஆர்த்தி முழுக்க கேட்டிருக்கீங்க கண்டிப்பா எங்களோட டீம் அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம் இந்த சில சில ப்ரோக்ராம்ஸ் இருக்கிறதுனால உடனடியாக அதை பண்ண முடியல அப்படின்னாலும் உங்களுக்கு நிச்சயமாக முழு காக்கடார்த்தி நம்ம சேனல்ல உங்களுக்கு கண்டிப்பாக வரும் இதே மாதிரி பாபாவுடைய மத்தியான ஆர்த்தியை சில நாட்களுக்கு பிறகு தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்